இது ரெட்ரோ தமிழ் மீடியா. இந்த யூடியூப் சேனலில் அபாகஸ் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் வெளியிடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்வை குறைபாடு உள்ளவர்களாலேயும் அபாகஸ் பயன்படுத்தலாம். அவங்களுக்காகவே சில ஸ்பெசிஃபிக் ஐடென்டிஃபிகேஷனை பயன்படுத்தி அபாகஸ் தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அபாகஸ் எல்லாமே பார்வையற்றவர்கள் பயன்படுத்தக்கூடிய முறையில் வடிவமைக்கப்பட்ட அபாகஸ். பார்வை உள்ளவங்க பயன்படுத்தக்கூடிய அபாகஸும் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் பயன்படுத்தக்கூடிய அபாகஸுக்கும் சின்ன சின்ன வித்தியாசம்தான் இருக்கும். பார்வை உள்ளவங்க பயன்படுத்தக்கூடிய அபாகஸில் எந்தெந்த இடத்துல குறிப்புகள் இருக்கோ அந்தந்த குறிப்புகள் தெரிகிற மாதிரி ஒரு மார்க் இருக்கும். ஆனால் பார்வையற்றவர்களுக்கு அதை தொட்டு பார்க்குற மாதிரியான குறிப்புகள் இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். லெஃப்டில் ரெண்டு, ரைட்டில் ரெண்டு அபாகஸ் இருக்குது. ஒரு சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு அபாகஸ்க்கு 15 கம்பிகள் இருக்கும். இன்னொரு சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு அபாகஸ்க்கு 13 கம்பிகள் இருக்கும். பார்வை உள்ளவங்க பயன்படுத்தக்கூடிய அபாகஸ்லேயும் இது மாதிரி கம்பிகள் வித்தியாசப்படும். பார்வை குறைபாடு உடையவர்களுக்கான அபாகஸில் 3 கம்பிகளை தாண்டி ஒரு எம்போஸ் இருக்கும். அதாவது புடைப்பு மாதிரி கையால் தொட்டு பார்த்தோம்னா விரல்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு அடையாளம் இருக்கும். இந்த அடையாளம் ஃப்ரேமில் மேலே நடுவில் அல்லது கீழே எங்கனாலும் இருக்கலாம். ஒயிட் பீட்ஸ் இருக்கக்கூடிய இந்த அபாகஸில் கீழே கொடுத்துருக்குறாங்க. ரோஸ் ஆரஞ்சு கலர் இருக்கக்கூடிய இந்த அபாகஸில் 3 கம்பிகளை தாண்டி சின்ன டாட் மாதிரி கீழே கொடுத்துருக்குறாங்க. இதே அபாகஸில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தோமே அதே அடையாளம் இதோட சென்டர் பாயிண்டில் சென்டர் ஃப்ரேமில் கொடுத்துருக்குறாங்க. பார்வை உள்ளவங்க பயன்படுத்தக்கூடிய அபாகஸில் ஆன்சர் பீம் இருக்கக்கூடிய சென்டர் ஃப்ரேமில் 3 கம்பிகளுக்கு ஒரு கம்பியில் சின்ன டாட் கொடுத்துருக்குறாங்க. இது தொட்டு பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் பார்வை உள்ளவங்க கண்ணால் பார்க்குற அளவுக்கு இதை கொடுத்துருக்குறாங்க. பார்வையற்றவர்களுக்கு தொட்டு பார்க்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த அடையாள குறியீடுகளை பார்த்து தான் எத்தனை கம்பிகள் இருக்குது, எந்தெந்த டெசிமலில் இருக்கிறோம் என்பதை எல்லாமே வேகமாகவும் ஈஸியாகவும் தெரிஞ்சிக்க முடியும். அபாகஸில் ரைட்லேருந்து லெஃப்ட் நோக்கி வரக்கூடிய ஒவ்வொரு கம்பிகளும் டெசிமல் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதோட ஸ்க்ரீன்ஷாட் மேலே கொடுத்துருக்கேன். கூட்ட பெருக்க கழிக்க வேண்டிய நம்பரை ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஆன்சரை மட்டும் அபாகஸில் போடும்போது இதோட டெசிமல் பாயிண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். கூட்ட வேண்டிய பெருக்க வேண்டிய கழிக்க வேண்டிய நம்பர் எல்லாமே பேப்பரில் நோட் பண்ணாமல் அபாகஸ்லேயே நோட் பண்ணுற மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடில் அபாகஸை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிடணும். லெஃப்ட் பார்ட் ரைட் பார்ட் வரும். ரைட் பார்ட்டில் ரைட்லேருந்து லெஃப்ட் நோக்கி வரக்கூடியது எல்லாமே டெசிமல் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். லெஃப்ட் பார்ட்டில் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் நோக்கி வரக்கூடிய பாயிண்ட் எல்லாமே டெசிமலில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதற்கான டெசிமல் வேல்யூ மேலே இமேஜில் கொடுத்துருக்கேன். இதை ஒரு முறை வாய்ஸ்லேயும் சொல்லிடுறேன். ரைட்லேருந்து 1, 10, 100, 1000 என்று லெஃப்ட் நோக்கி இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். இது மொதல் பார்ட்டு, அதாவது ரைட் சைட் பார்ட்டு. லெஃப்ட் சைட் பார்ட்டில் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் நோக்கி ஒவ்வொரு கம்பிகளும் 1, 10, 100, 1000 இது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அபாகஸ் பார்ட் 1 டுட்டோரியல், அதாவது சென்ற டுட்டோரியலில் இந்த டெசிமல் வேல்யூ பற்றி சொல்லியிருக்கேன். பேசிக்காக அபாகஸில் இருக்கக்கூடிய தகவல்களை பற்றியும் சொல்லியிருக்கிறேன். அபாகஸில் இருக்கக்கூடிய பாகங்கள் என்னென்ன என்பதை பற்றி சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில். வீடியோவை பார்க்காதவங்க மேலே இருக்குது, அதே மாதிரி வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அடுத்த அபாகஸ் வீடியோவில் அபாகஸ் பயன்படுத்தி 1, 2, 3 எப்படி கவுண்ட் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம்.